Hello friends, welcome to Vela Nulagam. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோயம்புத்தூர்ல கொடிசியா வளாகத்துல தென்னிந்தியாவோட மிகப்பெரிய அக்ரி எக்ஸ்போ வந்து அக்ரி எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் ஆட்டோமேஷன், அதாவது தானியங்கி முறையில் எப்படி வந்து நமக்கு நீர் பாய்ச்சது, விவசாயம் செய்கிறதுல தானியங்கி முறைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீர் வந்து மேலாண்மை, அதாவது எப்படி வந்து தண்ணியை வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ட்ரிப் இரிகேஷனில் என்னென்னலாம் இருக்குது, அதை வந்து போடணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஒயர்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய டியூப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இரிகேஷனுக்கு பிளம்பிங்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது, எல்லாமே வந்து தெளிவாக வந்து விளக்கமாக வந்து காட்டியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு வேளாண்மைக்குள்ளே வந்து உள்ளே வரணும் அப்படின்னா, விவசாயத்துக்கு உள்ளே வரணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மோட்டார்ஸ் இருக்குது, என்னென்ன பம்ப்ஸ் இருக்குது, ஸோ அதில் சோலாரில் பம்ப் என்ன மாதிரி இருக்குது, அது வந்து 3 phase வந்து எந்த மாதிரி இயங்கக்கூடியது, சிங்கிள் phase இயங்கக்கூடிய பம்ப் என்னென்ன, அதில் வந்து எவ்வளோ வந்து சோலாருக்கு மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நமக்கு நிறையா பம்ப் வெரைட்டிஸ் வந்து நிறையா ஸ்டால்ஸ் இருந்தது. அதில் ஒரு சில ஸ்டால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தானியங்கி முறையில் எப்படி வந்து நீர் பாய்ச்சறது, எப்படி வந்து நீரை நிறுத்துறது, எல்லாமே வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் வந்து மண்ணில் ஈரப்பதம் குறைஞ்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாகும், தண்ணி வந்து பாய்ச்ச ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரியெல்லாம் வந்து தெளிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொட்டு நீரில் என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் களை எறுக்கிற மிஷின், அந்த களை எறுக்கிற மிஷினில் வந்து நமக்கு நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது, அதில் சில வெரைட்டிஸ் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து தானியங்கிய முறையில் வந்து நம்ம என்ன உரம் தயாரிக்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேளாண்மை பொருள்களை எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறது, இப்போ மஞ்சள் இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சளை எப்படி அரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வகையான சாதனங்களும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தேங்காய் உரிக்கிற மிஷினோ இல்லை வந்து கட்டு கட்டுற மிஷினோ, தட்டை வந்து கட்டுற மிஷின், இந்த மாதிரி நிறையா மிஷினரிஸ் வந்து நிறையா வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில மிஷினரிஸ்லாம் வந்து ரொம்ப புது எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தது. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெளிவாக வந்து புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் உரிக்கிற மிஷினு, இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிற மிஷினும் சரி புதுசாக வந்துருக்கிற மிஷினும் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டக்கலைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வந்து வச்சுருந்தாங்க. கத்தி இருந்து நமக்கு வந்து மண்வெட்டி இருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தேவைப்படுது, அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்குனாங்க. ஸோ நம்ம வந்து இன்னமும் வந்து பழைய மண்வெட்டி இதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நாற்று நடுற மிஷினு, நாற்றுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீரான இடைவெளியில் தெளிவாக நடுறக்குண்டான மிஷின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து இப்போ தெளிவாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நெல் இருக்கிற மிஷின், பெரிய மிஷினரிஸ்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சலிக்கிற மிஷினு, மாவரைக்கிற மிஷினு, இந்த மாதிரி மிஷினரிஸும் இருக்குது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுற டிராக்டர், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த டிராக்டரை பற்றி நிறைய ஸ்டால்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ நிறைய கம்பெனி ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய டிராக்டர்ஸ் வந்து வந்திருந்தது. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான டிராக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்டாலில் புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்தாங்க. மாவரைக்கிற மிஷின் தொழில் தொடங்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த ட்ரோன்ஸ். ஸோ இப்போ ட்ரோன்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து முள் வேலி, ஸோ கம்பி வேலி வந்து எப்படி போடுறது, அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அதுக்கு ஏதாவது மானியம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விவசாயி இல்லாமல் மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா கருவிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விவசாய கருவிகள். ஸோ விவசாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப சின்ன கருவிகளாக இருந்தாலும் அதோடய பயன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. புல் வெட்டுற மிஷினு, இது மாதிரி நிறையா மிஷினரிஸ் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடித்தோட்டத்துக்கு சம்மந்தமான அனைத்து கருவிகளும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம், விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மெஷினரிஸ் வந்து நம்ம பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லா மெஷினரிஸும் வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம தோட்டத்துக்கு நம்மளோட பயிருக்கு எதெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் வாங்க முடியும். எத்தனை கலப்பை இருக்குது, இந்த கலப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கலப்பைகளிலிருந்து ரொம்ப சின்ன கலப்பை வரைக்கும் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே நேரில் பார்த்து அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக விளக்கினாங்க அப்படின்னா தான் புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிப்பான, அதாவது ஸ்ப்ரேயர்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. சின்ன ஸ்ப்ரேயர்லேருந்து பெரிய ஸ்ப்ரேயர் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை தோட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணைதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாத்து, மீன், இதெல்லாமே வந்து ஒட்டுக்காக வளர்த்துறதுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாடு வளர்ப்புகள், அது வந்து என்னென்ன வகையான மாடுகள் இருக்குது, கிர் மாடுகள் இருக்கா இல்லை வந்து காங்கேயமன மாடுகளா, அப்படி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து நமக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான பேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மலிவு விலையில் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டு தோட்டம், ஸோ வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி வளர்க்குறீங்க, அதை பற்றி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்குண்டானதெல்லாம் வந்து மலிவு விலையில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதைகள், நாட்டு விதைகள் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் விதைகளும் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம மாடி தோட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விதைகள் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து மாடி தோட்டத்தில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு சத்து இருக்காது, அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து வளராது. அது மாதிரி எந்ததெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறக்குண்டான விதைகள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஹாஃப் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லா புக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்துக்கு சம்மந்தமான புக்குகள்லாம். அடுத்தது வந்து நமக்கு மீன் அமிலம், அதே மாதிரி வந்து என்னென்ன உரங்கள் இருக்கோ எல்லா உரங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து விவசாயத்துக்கு சம்மந்தமான கருவிகள், ஸோ இதெல்லாம் வந்தீங்கன்னா தேங்காய் பறிக்கிற கருவிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கருவிகள் எல்லாமே வந்து இன்ஜினியர் சம்மந்தமாக வந்துருக்கு. அடுத்தது வந்து கோழிப்பண்ணை வச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுது, அந்த உபகரணங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது என்ன எல்லா வகையான நமக்கு வந்து கெமிக்கல்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இயற்கை உரங்களும் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து செயற்கை உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களை விரும்புவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இயற்கை உரங்களும், ஒரு சில பேர் வந்து நம்ம இயற்கை உரங்கள் வந்து நம்ம கேட்காததுக்கு வந்து செயற்கை உரங்களும் வந்து விற்றுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பால் கறக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது என்னென்ன வகையான பழங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த பழங்கள் வந்து எப்படி விதைக்க வைக்கிறது, அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஆகும், ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மெயினாக வந்து ட்ரோன் வந்து நிறையா வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ வந்து விவசாயத்துக்கு நிறைய வந்து இந்த ட்ரோன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் அதையெல்லாம் காட்டியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எடைக்கற்கள், ஸோ எடை போடுறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் விவசாயத்தில். வந்து நம்ம எப்படியாவது ஒரு ஸ்கேலாக வச்சுருப்போம், அந்த ஸ்கேலை பற்றியெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபென்சிங், சோலார் ஃபென்சிங் வந்து நம்ம மலை பிரதேசங்கள்லாம் வந்து நம்ம சோலார் ஃபென்சிங் போடுவோம், ஏதாவது அனிமல்ஸ் வந்துடும் அப்படிங்கிறக்காக அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது வந்து எஸ்கேஎம் பூர்ணா அப்படிங்கிறவங்க சிக்கனோட இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து நமக்கு தீவனங்கள் இருக்கோ எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நர்சரியும் வந்து இருந்தது. நர்சரியில் உங்களுக்கு தேவையான நமக்கு மரக்கன்றுகளாகட்டும் இல்லை வந்து செடிகளாகட்டும் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து நீங்கள் இந்நாளைக்கும் இருக்குது, நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த வருஷம் வந்து தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போ தான் வந்து இது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.